ஹாய் நண்பா, நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்கறனா KDE 5.18 அப்படிங்கிற லினக்ஸ் பார்த்தனா ஒரு சின்ன இன்டர்ஃபேஸ் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல லினக்ஸ்ல வந்து நமக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வீடியோ வந்து இறுதி வரைக்குமே பாருங்க. ஓகே நண்பா, இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற லினக்ஸ் மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு நிமிஷம் நிறுத்து, நீ லினக்ஸ்ன்னு சொல்லிட்டுக்கிறியே அப்படின்னு என்னப்பா அப்படின்னு நீங்கள் வந்து கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். லினக்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மேலே ஐகார்டு பட்டன் தானே செக் பண்ணி அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. சரி ஓகே, இந்த லினக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா KDE நியானோ 5.18 அப்படிங்கக்கூடிய இந்த வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்லிட்டா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டும் கூட, உங்களால் இதை வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரி ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லினக்ஸ் பார்த்தோம்னா ஒரு சின்ன யூசர் இன்டர்ஃபேஸ் ரிவ்யூ மட்டும் தான் இந்த வீடியோ சொல்லுவேன். ஓகே, இந்த லினக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபைல் மேனேஜர் எப்படிங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டால்ஃபின் அப்படின்னு வந்து மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டால்ஃபின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோர் பார்க்க வந்து வேறு லெவலாக இருக்குது. மற்ற லினக்ஸ் மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதை வந்து புரிஞ்சிக்கிற வகையில் இருக்குது. அண்டு வந்து எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் ஏகப்பட்டது இருக்குது உங்களுக்கு இதில். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விண்டோஸோட டிஸ்க்கு வந்து நீங்கள் இங்கே ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து அதனால் உங்களுக்கு ரொம்ப வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்தே விண்டோஸோட டிஸ்க்கெல்லாம் வந்து காப்பி பேஸ்ட்லாம் பண்ணிட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் பண்ணும்போது எனக்கு வந்து லேகுங்கிறது சுத்தமாகவே கிடையாது, ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வீடியோ வேணால் கண்டிப்பாக கேளுங்க, நான் வந்து வீடியோ மேக் பண்ணுற தனியாக. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். ப்ளே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் கூட உங்களுக்கு விஎல்சி மீடியா பிளேயரும் வந்து வந்துடுது. நான் என்னோடய ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து வீடியோ ரன் ஆகாது, ஏன்னா வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிறதுனால. சரி ஓகே, இதில் வந்து விஎல்சி மீடியா பிளேயர் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாகவே டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணியே வந்துடுது. ஓகே நண்பா, அடுத்தது இதில் இரு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் ஸ்டோர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மொபைலில் வந்து எப்படி ப்ளே ஸ்டோர்னு இருக்குதோ அந்த மாதிரி உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஸ்டோர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே கேட்டகரி வைஸாக வந்து உங்களோட சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியா மல்டி மீடியா இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா சாஃப்ட்வேர் கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பிளண்டர்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது எடிட் பண்ணுறதுக்கே. இத்தனைக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ மட்டும்தான், எந்த ஒரு பெய்டுமே கிடையாது இந்த லினக்ஸ் வெர்ஷனில். ஓகே, இதில் வந்து இன்னும் என்னென்ன டிஃபால்ட்டான ஆப்ஸ்லாம் கொடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபயர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இமேஜ் வந்து பார்க்குறதுக்கு வந்து இமேஜ் 2 வியூவர் கொடுத்துட்றாங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து அதிகமாக எதுவுமே கொடுக்க கிடையாது, ஏன்னா வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு விண்டோஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் செட் டவுன் பண்ணால் லாஸ்ட்டாக வந்து லீவ் அப்படின்னு வந்து ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து லாக் இந்த மாதிரி வந்து லாக் அவுட்லாம் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு யூசர் வந்து நீங்கள் ஆடும் பண்ணிக்கலாம். யூசர் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இதில். ஓகே, இப்போ வந்து நம்ம மெயினான விஷயத்துக்கு வரும், அதாவது டாஸ்க் பார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சூப்பராக கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு டைம் அண்ட் டேட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்டு டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ப்ளூடூத்து வைஃபை இந்த மாதிரி கூட சில ஆப்ஷன்லாம் இருக்குது. பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது பிளாப்ளாப்ளா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த டாஸ்க் பார்ஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற லினக்ஸ் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அந்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எங்கேயுமே லேகுங்கிறது எல்லாம் சும்மா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ரன் ஆகுது. ஸோ ஓகே நண்பா, இந்த வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணி எத்தனை ஜிபி ஆகும்னு நினைக்கிறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 20 GB இருந்தாலே போதும் உங்கள் டிஸ்க் பேசி இந்த வந்து வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் பார்க்கும்போது இது வந்து லினக்ஸ் மாதிரி தெரியாத மேக் மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். நான் வந்து மேக் தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ் பண்ணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய லினக்ஸ் வாய்ஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாம் டெக் தமிழ். பை ஷாம்.